ராகை அம்மன் வணங்குகிறோம். டி ராஜா, என் பேர் டி ராஜா. இந்த இடம் வந்து ஏரி கரையாக இருந்தது. இந்த அம்மா இதில் வந்து இந்த மதக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்பால் வந்து காலம் போகிற போக்கில் இது தனி மாடுக்கிறோம் கொள்ளை இருந்தோடனே இந்தம்மா சாஞ்சிட்டாங்க. சாஞ்ச உடனே இங்கேருந்து ஒரு ஆளை எடுத்துகிட்டு போய் திருப்பி எடுத்தாந்து இங்கே போட்டார். அவருக்கு கெடுத்து அவர் எடுத்துகிட்டு போய் திருப்பியும் எடுத்தாந்து இங்கே போட்டார். ஏன்னா அங்கே போனவுடனே கை கால வரலன்னு சொல்லிட்டு எடுத்தாந்து போட்ட உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சிலையாக தெரிஞ்சது. அப்போ தான் அதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் தெரியல. அப்புறம் எடுத்து ஒரு கோயிலாக கட்டணும் அப்படின்னு சின்னதாக இந்த கோபுரம் மட்டும் கட்டினாங்க. ராதா பிள்ளை, ஆறுமொழியார், போர்க்கார ராமலிங்கம், இவங்க மூணு பேர் கட்டினாங்க சேர்ந்து இந்த கோயிலுக்கு மட்டும், கோபுரத்தை மட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து 95 எங்கள் ஆயாவோட பக்கம் பேட்டேன். அப்புறம் இங்கே இங்கே வந்து இருக்கும்போது இந்த கோயிலை பற்றி சரியாக செய்யலாம் அப்படிங்க இடம் வாங்கி வீடு கட்டினேன். அப்போ எங்கள் வீட்டு அம்மா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டார். பெரிய சரின்ட்டு தண்ணி ஊற்றுறாங்க, அவசரம் பண்ணலாம் நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் ஆஃபீஸில் போய் வசூல் பண்ணி அந்த உள்ள ஆர்சி அந்த மகு கிரடம் இப்படிலாம் வைக்கணும், அம்மனை அம்மனாக வச்சுக்கணும் அப்படின்னு செய்தேன். ஆமாம் ஆமாம், சுயமாக உருமாறலாம். ஆமாம், இங்கேருந்து தூக்கின்னு போனார். ஆமாம், இங்கேருந்தாங்க. அதுக்கு கலந்த உடனே என்னன்னு அங்கே எடுத்துமனார் தாங்களுக்கு. அங்கே போன உடனே அவருக்கு கை கால் வரல, பேச்சு வரல. உடனே தாந்து நைட்டு ஒரு நைட்டு இங்கே போட்டாங்க. மறுபடியும் இங்கே போட்ட உடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து இதில் வந்து ஜெயபாலன் அப்பா ஜெயபால் தான் இந்த இடத்துல வாங்கினார் கொஞ்சம். அப்போ இந்த அம்மா கட்டினாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இங்கே போட்ட உடனே அவங்க எடுத்து நிமிச்சு ஓலைக்கோட்டை கட்டினாங்க. அப்புறம் இந்த ராதா பிள்ளை வச்சு ஓலைக்கோட்டை கட்டினாங்க. ஆமாம், அப்புறம் ராதா பிள்ளை, ஆறுமொழியார், போர்க்கார ராமலிங்கம், அவங்க மூணு பேர் சேர்ந்தா இந்த கோயிலை கட்டினாங்க. கோபுரம் மட்டும் ஆமாம், அது மட்டும் கட்டினாங்க. அப்போ 95 நான் இங்கே இடம் அங்கே வாங்கி இதை பார்த்தேன். பார்த்த உடனே அதுக்கப்புறம் நம்ம கோயில் மாதிரி செய்யலாம் இப்படி இருக்குது அப்படின்னு இவர் என்ன பண்ணார், இந்த அம்மாவை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்று சாமி பார்த்துக்கணும், சாமி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் சரி வந்தாங்க, தண்ணி ஊற்றி அவசரம் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து அதுக்கு புடவை கட்ட ஆரம்பித்தோம். அம்மாவுக்கு புடவை கட்ட, ஆமாம், புடவை கட்டானாக்க புடவை கொள்ளோ அழகு பொறுத்தோ நாங்கள் வந்த பிறகு தான் செய்யணும். நீங்கள் வந்தப்பறம் கோயில, ஆமாம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், இது பள்ளமாக இருந்தது, இங்கே வேப்பமாக இருந்தது. இந்த அம்மா 5 படியை தான் பார்க்கணும், 5 படியை. ஆமாம், அவ்வளோ பழம் இருந்தது. ஆமாம், அப்போ என்னங்க, அப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் காமௌண்ட் போடலாம். அப்போ நான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரத்தில் வண்டி ஓட்டுறேன். அங்கேருந்து கொஞ்சம் இது மாதிரி செய்து இங்கே சிலர்கிட்டலாம் சொல்லி மணிமொழியார் திருமழிசை தனன் சாம்பார் 3000 கல்லுக்குத்தாரு, பாபு மொழியார் மலையம்பாக்கம் 1500 கல்லுக்குத்தாரு, அம்மா அவன் உதவி பண்ணாங்க. அப்படியே வந்து இந்த காமௌண்ட் போட்டேன். சரி, ஒரு காமௌண்ட் மட்டும் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் புள்ள நான் பண்ண போகிறேன்னாரு, சங்கர் அவர் பண்ண போகிறேன்னாரு. சரி இந்தாப்பா நீ எக்கூட பண்ணு, கோயில் யார் பண்ணா எல்லாம் ஒன்று தான் பண்ணுப்பான்னு. அவர் 3-4 வருஷம் பார்த்தார். பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு வர முடியல. அவர் தான் வந்து என்ன பண்ணார்னா, இந்த கோயிலெலாம் மேலே தளம்படும் கொள்ளோ எல்லாருக்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி ஒரு ஐயர் ஆந்திராவிலேருந்து வந்து 3 லட்சம் ரூபா கொடுத்து அது போட்டார், தளம் போட்டார். அப்புறம் இங்கே ஒரு மெக்கானிக்கில் வந்து இந்த ஆர்ச்சி செய்தார். மேலே கன்னிசாலை 7 பேர் வச்சார், பழனி மெக்கானிக்கல் டிராக்டர், அவர் கொஞ்சம் செலவு பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சங்கர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் பூட்டிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா சொன்னாங்க, போய் சாவி வாங்கினவா நம்மளா திறந்து வச்சு பண்ணலாம் அப்படின்னாங்க. நானும் ரிட்டையர் ஆகிட்டேன். சரி இன்னும் போய் சாவி கேட்டேன், வாங்கின்னு வந்து திறந்து அப்புறம் இந்த பழத்தெல்லாம் தூக்கி இது வசந்தா பஸ் ஓனர் போட்டார்.
ஐயர் சும்மா கொடுத்தார் கழுகு தர தர போட்டோம் தர போட்டோம் விட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் சென்னை கொடுத்துருந்து கேட்டு கிரு எல்லாம் செய்து வச்சிருந்து ஒழுங்காக கட்டணும். இந்த ஆட்சி வந்து பழனி போட்டார், அதனாலுக்கு ஒன்று செய்தோம். இப்போ ஆம் வந்தது. இப்போது நான் ஏற்பட்டு மேலே செவரு வச்சு ஜாலியெலாம் வச்சு இப்போ பெயிண்ட்லாம் வச்சேன், பூச்சி வேலை பண்ணேன், பண்ணி இப்போ மூணு வேலை சோறு போடுறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி இந்த மூணு நாள் சோறு ஆக்கி சாம்பார் சாதம் போடுவேன். ஆமாம், இங்கே கோயிலே ஆக்குவேன். அது ஏதாவது இப்போ ஒரு அளவுக்கு செய்கிறோம். அப்படியே நான் கேட் திறப்பேன், இந்தமாக வந்து அவசியம் பண்ணுவாங்க. சம்பளம் கம்பளம் யாருக்கும் கிடையாது, அவங்க வந்து கும்பிட்றாங்க போகிறாங்க வராங்க. இப்போ தான் அப்படி இம்ப்ரூவ் ஆகுது. இந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுக்கு உங்கள் தயவு தேவை, அதை நீங்கள் பண்ணி கொடுத்தா. பஸ் வந்து இங்கே பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அம்மா நகர். ஆமாம், பூந்தமல்லிருந்து அம்மா நகர் பழைய செக் போஸ்ட்டு, அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரே ரோடு தாங்கல் ரோடு. இது ஆமாம், இந்த ரோட்லேயே வந்தால் வராகி அம்மன் கோயில். யார் வேணாலும் சொல்லுவாங்க பூந்தமல்லியில். இது அம்பேத்கர் நகர். ஆமாம், அம்பேத்கர் நகர். காலையில் 7-7:30 திறப்பேன், 10-11 மூடுவேன். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாப்பாடு போடுறதுனால எப்படியும் 2000 சாத்தம். ஆமாம், அப்போ சாயந்தரம் வந்து திருப்பி 4-5 திறப்பேன், ராகி 8 மூடிடுவேன். வணக்கம் ஐயா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. மாதம் மஞ்சள் அபிஷேகம், பச்சரிசி மாவு, எல்லா கோரக்கிழங்கு பவுட்ரு, நெல்லி பவுட்ரு, கந்தப்பொடி, விபூதி, சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிரதம், பால், தயிர். ஆமாம், எல்லா பொருளும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இது வாசனை தீவனங்கள்லாம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பூமிக்குள்ளே விளையிற பொருள் தான் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூமிக்கு உரியவங்க அந்த அம்மா, அதனால் பூமிக்குள்ளே விளையிற பொருளெல்லாம் அந்த காய்கறிலாம் கூட எல்லா காய் அதான் பூமிக்குள்ளே விளையிற காய் மொத்த காயும் வைக்கலாம். வேர்க்கடல, கருணைக்கிழங்கு, சேமக்கிழங்கு, புடிக்கருணை, கோரக்கிழங்கு, எல்லா அந்த பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த பூமிக்குள்ளே விளையிற பொருளும் மொத்தமே அந்த மாதிரி பிடிச்சிருது. ஆமாம், பனங்கிழங்கு, கருணை, இது வெள்ளிக்கிழங்கு. ஆமாம், எல்லா கிழங்குமே அந்த மாதிரி விஷயம். வெள்ளிக்கிழங்கை வெளிச்சு கூட தேன் ஊற்றி பிசைஞ்சு வைக்கலாம் வைக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க, குழந்த இல்லாதவங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 5 வாரம் 9 வாரம் அவங்க சக்திக்கேற்ற மாதிரி வந்து வேண்டின்னு போனாங்கன்னா சக்ஸஸாக நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வேண்டிக்கினே ஒரு 9 வாரமோ 5 வாரமோ வருவாங்க. இப்போ கூட ஒரு 10 வந்து கல்யாணம் செவ்வாய்க்கிழமை, அவங்களுக்கு எந்த நாள் டைம் கரெக்டாகுதோ அந்த மாதிரி நாளில் வருவாங்க. செவ்வாய்க்கிழமையில் வருவாங்க, பஞ்சமியில் வருவாங்க, வெள்ளிக்கிழமையில் வருவாங்க. வெள்ளிக்கிழமை பஞ்சமி, பஞ்சமியில் வந்து தேங்காய் உடச்சி வாழை இலை போட்டு அதில் திரி போட்டு, கொஞ்சம் விரோதமாக இருக்குது கஷ்டமாக இருக்கிறவங்கன்றவங்க சோப்பு திரி போட்டு ஏற்றுவாங்க, நெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி. ஆமாம், விரோதிங்கெல்லாம் இரு அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வழி சிவப்பு திரி போட்டு ஏற்றுவாங்க, வாழை தண்டு திரி போட்டு ஏற்றுவாங்க, தாமரை திரி போட்டு ஏற்றுவாங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பலன் கொடுப்பாங்க. அதேமாதிரி வீடு கட்டணும், நம்ம வீட்டில் கட்டல இல்லாமல் கஷ்டமாக இருக்கிறோன்னா 6 தேங்காய் உடைச்சாங்கன்னா 12 வரும். அந்த 12 தேங்காவை நெய் ஊற்றி ஒரு 9 இல்லை 13 அந்த மாதிரி ஏற்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த 6 அப்படியே உடைக்க வேண்டியது தான். இந்த
ஆமாம் ஆமாம், வாழை இலை போட்டு அரிசி போட்டு அதை பஞ்சமிக்கு, பஞ்சமி பஞ்சமிக்கு மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும், தேய்ப்பிற பஞ்சமி வளர்ப்பிற பஞ்சமி, அது அவங்க சௌகரியம். இப்போ மாத கணக்கு வச்சாங்கன்னா தேய்ப்பிற பஞ்சமிலே வரலாம், வளர்ப்பிற பஞ்சமி வச்சாங்கன்னா வளர்ப்பிற பஞ்சமியில் வரலாம், ரொம்ப விரும்பி ஆமாம் ரெண்டு பஞ்சமியும் வரலாம். ஆமாம், ஆறு தேங்காய் வச்சு அந்த வாழை இலை போட்டு அரிசி போட்டுட்டு வெறத்தில் பழம் பூ வச்சு அதை திரி போட்டு ஏற்றிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு, குழந்த பேருக்கு நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு, திருமணம் தடைய நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. இப்போ திருநூர்லேருந்து வந்து போயிருக்காங்க, வந்து போய் கேட்டு இப்போ மஞ்சள் மாலை கட்டி போடுவாங்க அம்மாவுக்கு. இதோ அதை பையில் இருக்கு பாருங்க, இரு எடுப்பாங்க, இரு ஏந்துக்காது. மஞ்சள் மாலை வந்து கட்டி அந்த மாதிரி வேண்டிக்கின்னு சொல்லணும் இல்லைங்களா, வார கணக்கு இல்லையா, அந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி விரல் மஞ்சள் வாங்கி கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த மாதிரி மாலையாக அணிஞ்சிட்டு அந்த 9 வாரம் 5 வாரம் அந்த மாதிரி அணிஞ்சிட்டு போனால் அந்த மாதிரி செலுத்திட்டு இது பண்ணிட்டு போனாங்கன்னா உடனே அந்த திருமணத்தால் 6 மாதத்துலேயோ இல்லை 3 மாதத்துலேயோ எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி நடக்கணுமோ அந்த மாதிரி நடந்துடும். நிறைய பேர் ஆமாம், நிறைய பேர் கண்டிப்பாக, அது வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்து, வசதி பட்சவங்க நிறைய பெருசாக வாங்கி காலை வாங்குற 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்குறாங்க இல்லையா, வசதி பட்சவங்க 1/2 கிலோ வாங்கி கட்டி தருவாங்க, வசதி இல்லாதவங்க வசதியாக இருக்கிறவங்க 1 கிலோ வாங்கி கட்டி போடுவாங்க, அவங்கவுங்க வசதியை பொறுத்து போடுவாங்க கணக்கில், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துது. ஆமாம், இப்போ சிலர் வாங்கின 1/2 கிலோவை அப்படியே போட்டுடணும்னு போடுவாங்க, சில பேர் எண்ணெய் போட்டால் ஒன்று மீறுது இல்லையா, அது மீறாமல் அம்மாக்கே போட்டுடலான்னு போடுறவங்களும் இருக்காங்க, அவங்கவுங்க விருப்பம். ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள முடிஞ்சிடுவாங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என் கதையில் கேட்டிருக்கேன், ஒருத்தர் வந்து தண்ணி வரலன்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம், இந்த மாதிரிட்ட வேண்டிங்கன்னு சாமி கும்பிட்டுட்டு போய் பண்ணாங்க, உடனே தண்ணி வந்துச்சு, எங்கிட்ட வந்து சொல்லி அந்த ஆறுதல பேசணும்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டு போனாங்க, அம்மா இந்த மாதிரி வந்துட்டு போனேன், இந்த மாதிரி நடந்துச்சு. நம்ம எப்படி மனசாலிட்ட கஷ்டமாக சொன்னால் அது உடனே நிறைவேறுதோ அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட சொல்லி நம்ம பேசினோம்னா அது உடனே நிறைவேறும் நம்மளுக்கு. ஆமாம் அம்மா, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வீடு கட்டியிருக்கோம், எங்கள் பசங்களுக்கு 4 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம், நான் 10 பேர் பேரம்பேத்திங்க இருக்காங்க, அவங்கள வந்து நல்ல வழியில் நடத்தின்னு இருக்காங்க, அது ஒன்றே எங்களுக்கு பெரிய விஷயம்தான். ஆ ஆமாம், இதெல்லாம் நடக்குது, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், எங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்க நானே இறந்துருந்தேன்னா 6 மாதம் ஆகிட்ருக்கோம், பொங்கலுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, போன உயிரை என்னை திருப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அம்மா, அதனால தான் இப்போ சுண்ணாம்புலாம் அடித்தார் ஐயா, நம்ம அம்மா இதுமாதிரி கொடுத்துருக்காங்களே அந்தம்மா ஒன்றும் அழகாக வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு அதை செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு உடல் கஷ்டம் நாங்கள் ஐயா படுறோம் ஐயா, எங்கள் நாங்கள் சும்மா வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா. ஆமாம் ஆ ஆ ஆ ஆ வருவாங்க, வந்து அலங்காரம் எப்படி பண்ணுறோன்றத உணர்த்துவாங்க, உருவமாக வருவாங்க, வந்து தட்டி எழுப்புற மாதிரியே வருவாங்க. ஆமாம் பின்னாடி வருவாங்க, முன்ன வருவாங்க, நம்ம நின்று நம்மளை கிராஸ் பண்ணி ஆ பார்த்துருக்கேன், உருவம் மாதிரி ஆ நம்மள மாதிரி மனசால் மாதிரியே போகிற மாதிரி பார்த்துருக்கேன், ஆனால் அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் கேட்கறதுனால அதை சொல்கிறேன். ஆமாம் இந்த அம்மா வந்து ஆ இப்போ நாளைக்கு இந்த அபிஷேகம் பண்ண போறேன்னு நினைச்சேன்னா அது எனக்கு முன்னன்னைக்கே சொல்லிடுவாங்க, நைட்டே இப்படி இந்த அலங்காரம் நாளைக்கு எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, நம்ம எப்படி இந்த அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பேன். கோயிலுக்கு வந்தா அந்த அலங்காரம் வந்து யாராவது எத்தாந்து நமக்கு கொடுத்துருவாங்க, யாராவது எத்தாந்து அந்த மாலை எப்படி நம்ம நினைச்சோமோ கனவுல கண்டமோ அதே மாதிரி எத்தனை வந்து மாலை கொடுப்பாங்க. ஆமா, ஒரு சம்பங்கி பூ மாலை மாதிரி கனவு கண்டு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்தது பாருங்க, நான் எழுந்து அம்மாவுக்கு நிறைய சம்பங்கி பூ மாலைலாம் போட்டு அலங்காரம் பண்ற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கும் அதே மாதிரி தான் வந்தது அப்படின்றாரு. சரி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் கோயிலுக்கு, நாங்கள் வாங்கினே வரல, நாங்கள் எதுவும் வாங்குறதில்ல, அம்மாவுக்கு கொடுக்குறது இல்லையா, எங்கள் உழைப்போட சரி, ஆனால் மக்கள் வந்து அதுக்கு கேட்ட மாதிரி அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு கேட்ட மாதிரி மக்கள் எத்தனை வந்து கொடுப்பாங்க, அதை தான் நம்ம வந்து செய்யலை செயல்படுத்தணும் அவ்வளோதான். பாலக்காது அதெல்லாம் சொல்ல முடியாது ஐயா, ஆனால் உள்ளூரில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க போயிடுவாங்க, வெளியில் அடையாறுலேருந்து வருவாங்க, திருவள்ளூரில் ஆ வருவாங்க,
ஆற்காட்டுலேருந்துலாம் கூட வருவாங்க. ஆமாம், ஆற்காட்டுலேருந்து வருவாங்க, வேலூர்லேருந்து வராங்க, திருவள்ளூர்லேருந்து வருவாங்க, சென்னேரி குப்பம், கண்ணார் இது காட்டுப்பக்கம், பூக்கடை, சைதாப்பேட்டை, ஆமாம் அங்கேருந்தெல்லாம் கூட வருவாங்க. அதனால தான் நாங்கள் சாப்பாடு போடவே ஆரம்பித்தோம். இப்போ இவ்வளோ தொழிலாந்து வராங்க இல்லைங்களா, அப்போ இங்கே ஹோட்டல்லாம் கிடையாது, அதனால் அவங்க பட்டினியாக போகக்கூடாதுன்றதுனால. அதே மாதிரி ஒருத்தர் வேலூர்லேருந்து வந்து வீட்டில் என்னால் சாப்பிட முடியல, கொமட்டுது, உடம்பு சரியில்லைன்னாங்க. சரின்னு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோடனே, அம்மா இங்கே சாப்பிட்டோடனே நல்லாயிருக்கு, நல்லா பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி வளர்ந்து கொடுத்துட்டு போனாங்க அம்மா கிட்டே சாப்பிட்டுட்டு போய். வருஷத்தில் என்னென்ன வருமா? அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாடி ஆஷாணி நவராத்திரி வரும், ஆவணி மாதம் அமாவாசை வருது இல்லைங்களா, அந்த அமாவாசையிலேருந்து கணக்கு அந்த அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த திதி வருது இல்லைங்களா, அதை வச்சு அந்த ஆஷாண நவராத்திரி வரும் ஒம்பது நாள். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் அந்த அம்மாவுக்கு. ஆமாம், அதேமாதிரி பஞ்சமி ரொம்ப முக்கியம். ஆமாம், அதேமாதிரி பௌர்ணமி பண்ணுவோம், சித்ரா பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பண்ணும்போது தான், ஏன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா. பஞ்சமி அதான் இதே இப்போ சொன்னேன் இல்லைங்களா அபிஷேகம், அதே அபிஷேகம் தான் பண்ணுவேன். என் பேர் ஆர் தங்கம்.